இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, எதை நோக்கி ஓடுகிறோம்? சென்ற ஆண்டு உலகளாவிய ஒரு ஆய்வு நடத்தப்பட்டதாம். அந்த ஆய்வின் நோக்கம் என்ன என்று கேட்டால், தினசரி மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே, எதை நோக்கி இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பணத்தை நோக்கியா, பதவியை நோக்கியா, புகழை நோக்கியா என்று உலகளாவிய ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வின் முடிவாக மனிதர்கள் மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஹாப்பினஸ், அதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆய்வு சொன்னது. அப்போ அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது, ஹாப்பினஸ் எங்கே கிடைக்கிறது என்று ஆய்வின் முடிவாக, பணம் 10% மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கிறது. பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி இருக்காது, பஞ்சனையில் படுத்தாலும் காற்று வரும், தூக்கம் வராது என்கிறது ஒரு திரைசை. அவர்கள் செய்கிற வேலை அவர்களுக்கு பிடித்தால் 60% மகிழ்ச்சி கிடைக்கும், 60% ஆஃப் த ஹாப்பினஸ் என்று சொல்வார்கள். குடும்பத்தில் உறவு நன்றாக இருந்தால் 30% ஹாப்பினஸ். பணம் 10, வேலை 60, குடும்ப உறவு 30%, இதையெல்லாம் கூட்டினால் 100% மகிழ்ச்சி உண்டாகும். ஆக செய்கிற வேலை உங்களுக்கு பிடித்தாலே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாகிவிடும். ஏனென்றால் செய்கிற வேலையை சிறப்பாக செய்தால் அதன் மூலமாக உங்களுக்கு 60% மகிழ்ச்சி கிடைப்பதோடு இன்னொரு 10% பணம் நமக்கு கிடைக்கிறது. இந்த இரண்டும் இருந்தால் குடும்பத்தில் ஓரளவுக்கல்ல, நன்றாகவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதற்கு அனுசரணையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்வாழ்த்துக்கள்.